ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேமிங் வித் குட்டி கோகுல் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான தரமான வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்படி தான் வரப்போதா, இப்படி இப்படிலாம் இருக்கா அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ என்னடா அப்படி இது பண்ணுறேன் அப்படிங்கிறீங்கன்னா, அவங்க ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க. ஸோ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா லெஜெண்டரி பண்டில், ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு கோப்ரா பண்டில் வந்து பார்த்திங்கன்னா லெஜெண்டரி பண்டிலாக விட்டுருந்தாங்க. ஸோ அகைன் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு லெஜெண்டரி பண்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரீனாக்காரங்க நமக்கு கிஃப்ட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி எப்படி இருக்குது, என்னென்ன எமோட்ஸ்லாம் அதுக்கு வந்துருக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன அனிமேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ்க்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அது கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருவோம். ஸோ என்றைக்கு அந்த ஈவெண்ட் வருது, எப்படி வருது அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து தெரிஞ்சிடும். ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிடுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வின்சோகல் ஆப்பை டவுன்லோட் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே போய் டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் வந்து பல ஆஃபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஆப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கேம் சொல்லலாம். ஸோ இதில் நம்ம ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃப்ரீ ஃபயர் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான டோர்னமெண்ட்ஸ் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இருக்குது. ஸோ அதில் நீங்கள் என்ட்ரி ஃபீஸ் கட்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கில்லுக்கு வந்து 40 ரூபா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ மறக்காமல் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸோ இந்த கேம் அதாவது இந்த ஆப்பில் வந்து இது வரைக்கும் 485 ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் ஏர்ன் பண்ணால் மறக்காமல் டவுன் பண்ணுங்கள். ஸோ இதில் ஏர்ன் பண்ணுற காசை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் ஃப்ரீ ஃபயருக்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டாப் அப் பண்ணலாம். ஸோ அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் வந்து ஒரு ஸ்பெஷல் இது இருக்குது. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது ஃப்ரீ ஃபயருக்குன்னே ஒரு செல்லக்குட்டி ஆப்னே சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வின்சோ ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து ஃப்ரீ ஃபயர் டைமண்ட் பின்ஸ் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இல்லையா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டைமண்ட்ஸும் இதில் டாப் அப் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் எக்ஸ்ட்ரா போனஸ் டைமண்ட்ஸோட ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம நார்மல் கேம்ஸ் கார்டு பண்ணுறத விட இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே டைமண்ட்ஸும் வரும், காசும் வந்து பார்த்திங்கன்னா கம்மி. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு கேம்ஸ் கரிடோ அப்புறம் கோடா ஷாப்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸில் இருக்குது, அது எப்போ திரும்ப வரும்னு தெரியவே தெரியாது. ஸோ கரீனா டாப் அப் பண்ணுறதுக்கான எக்ஸ்டர்னல் வழி வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும்தான். ஸோ மறக்காமல் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் நான் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது இங்கே பாருங்கள் எத்தனை நான் இந்த ஆப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பண்ணுவேன். ஸோ அங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா அங்கே ரெடிம் நவ் காட்டும், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடு காப்பி ஆயிரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு உங்கள் ஐடியை லாகின் பண்ணணும். ஸோ லாகின் கொடுத்துட்டு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே கரீனா ப்ரீபெய்டு கார்டுன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு கோடு வரும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கோடு காப்பி பண்ண மறந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம மறுபடியும் போயிட்டு ஆப்புக்குள்ளே போயிட்டு அந்த பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரியில் ரிடீம் நோ கொடுத்தோன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடு காப்பி ஆயிரும். ஸோ அதை நீங்கள் வந்து இங்கே பேஸ் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்த அடுத்த செகண்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டைமண்ட்ஸ் வந்து ரீசார்ஜ் ஆகிடும். ஸோ ரொம்பவே ஈஸியாக பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட்டை ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டென்ட்குள்ளே வரலாம். ஸோ இதுதான் வந்து நமக்கு புதுசாக வந்துருக்க லெஜெண்டரி பண்டில். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது என்னடா இது நார்மல் பண்டில் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு வந்து அப்படி தான் நான் ரெக்கார்டே பண்ணிகிட்டு இருந்தேன். திடீர்னு வந்து பார்த்தா என்னென்னமோ தரானுங்க, எமௌண்ட்டெலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டானோ, எனக்குலாம் ஒரே ஷாக் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேர் ஸ்டைலை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி ஒரு பணம் ஆச்சு, மாங்காய் கொட்டை மண்டை ஏதோ ஒன்று கொடுத்துருந்தானுங்க இல்லையா, அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் இருக்கும். ஸோ என்னடா இது ரெண்டு டைம் பண்ணுறோம், இல்லை இல்லை இன்ட்டுமா கொடுத்துருக்கேன் போல். ஓகே, ஸோ பண்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்க்க உங்களுக்கு நார்மலாக இருக்கும். ஸோ இதோடைய ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸு அப்புறம் அந்த எமௌண்ட்லாம் பார்த்திங்கன்னா அசந்து போயிடுவீங்க, ஆடி போயிடுவீங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக் பேக்கு. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சைடில் வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டே இருந்தேன், என்னடா இது ஜம்ப் கண்டினியூஸ்லி டூ ட்ரிகர் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸு என்னென்னமோ போட்டிருக்கே, முதல்ல இது பேக்கா அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதை நான் இது பண்ணிட்டேன். ஸோ பேக் வந்து பார்த்திங்கன்னா வெறித்தனமாக இருக்குது, ஆனால் மேட்ச் உள்ள வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் அதை வந்து நான் இன்னும் செக் பண்ணலை, கண்டிப்பாக செக் பண்ணிட்டு வருங்காலத்துக்கு வரக்கூடிய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ரொம்ப நேரமாக இந்த பேக்கையை ரொம்ப காட்டிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு சைத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கின் கொடுத்துருக்காங்க. ஸோ வேற மாதிரி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஏதோ ஒரு படம், அது படமாக என்னன்னு தெரில, ஒருத்தன் அப்படியே குள்ளா மாதிரி போட்டுட்டு கையில் இந்த மாதிரி தான் ஒன்று வச்சுட்டு நிற்பான். ஸோ அந்த படம்லாம் நான் பார்த்ததில்லை, ஆனால் அப்பப்போ அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருக்கேன் இல்லையா, அதை வச்சு சொல்கிறேன். ஸோ அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கின் கொடுத்துருக்கானுங்க, இதுக்கு நெருப்பு, அது அப்படியே ஒரு ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா அதில் எஃபெக்ட் வர மாதிரி. ஸோ அது கூட வந்து ஒரு ஃபீமேல் பண்டில் கொடுத்துருக்காங்க.
ஸோ இது லெஜெண்டரி பண்டலான்றதை நான் கவனிக்கவே கிடையாது. ஸோ கண்டிப்பாக இது லெஜெண்டரி பண்டல் கிடையாது, ஏன்னா நான் பார்த்தேன். இருங்க, உங்களுக்கே வந்து தெரியும், ஏன்னா நான் இது வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், அதனால தான் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு பக்காவாக இருக்கி, சும்மா அப்படியே டீசெண்டாக ஒரு கெத்தாக ஒரு மாசான ட்ரெஸ்ஸாக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீனான அந்த பண்டல் மேட்டருக்குள்ளே வருவோம். ஸோ இதுதான், அதாவது இந்த பண்டல் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம எடுக்க போகிறோம். ஸோ எடுத்தவுடனே முதல்ல எல்லாத்தையும் கிளைம் பண்ணிடலாம். கிளைம் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுக்கும் போது தான் தெரிஞ்சு என்னென்னமோ தந்தானுங்க. ஆஹா, என்னடா இது, இப்படி இத்தனை கொடுக்குறானுங்களே அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷாக் ஆகிட்டேன். ஸோ முதல்ல ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு, என்னடா இது, மூணு அமௌண்ட்லாம் தரானுங்க, ஓ இது லெஜெண்டரி பண்டல் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் நானே ரியலைஸ் பண்ணேன். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டு என்னென்ன அந்தந்த ட்ரெஸ்ஸில் என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, எப்படி எப்படி இருக்குன்றத வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எக்யூப் பண்ணப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்டப்பில் இருந்தாப்பில் பின்னாடி ஒரு எலும்பு கூடு ஆவியோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. இந்த ஏதோ ஒரு சிரிப்பொழியில் வேதாளம்னு வேதாளம் தானே, ஸோ முதுகுலேயே வந்து பார்த்திங்கன்னா உக்காண்ட்டு இருக்கும் இல்லையா, அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா முதுகுலேயே உக்காண்ட்டு இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்து செஞ்சு விட்ருவோம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கலர், ஸோ எல்லா கலர்ஸுமே இருக்குது, எல்லா கலர்ஸ் இல்லை, ஒரு நாலு கலர் இருக்குது, எல்லோ அப்புறம் ப்ளூ கலர் அப்புறம் பர்பிள் கலர் அப்புறம் ரெட் கலர். ஸோ இது நாலு கலரும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ நம்ம அதிகம் வந்து பார்த்திங்கன்னா போய் பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கா த கோப்ரா அப்புறம் போயாடே ரெண்டு பண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு லெஜெண்டரி காஸ்ட்யூமாக வந்துருக்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த எமோட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா நாலு பேரும் போடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக அது எனக்கு தெரில, நான் இன்னும் அதை பார்க்கவும் இல்லை. நான் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்த்துட்டு இதில் வேணால் நான் இது பண்ணுறேன், இங்கே சைடில் டெக்ஸ்ட்டில் வேணால் போட்டு விட்றேன். ஓகே, அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு என்ன எமோட்டுன்னு பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ எக்ஸ்க்ளூசிவ் அமௌண்ட், இந்த ட்ரெஸ்ஸுக்கான எக்ஸ்க்ளூசிவ் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இந்த எமௌண்ட்டை வச்சு நானும் ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு இருந்தேன், ஏன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலான்ட்டு, அதனால தான் இந்த எமௌண்ட்டையே வச்சு வச்சு பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கிறது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரைவல் அனிமேஷன், ஸோ உங்களை யாருனா இன்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களை யாருனா இன்வைட் பண்ணி நீங்கள் குரூப்புக்குள்ளே போகும்போது மாசம் ஒரு என்ட்ரி கொடுப்பாங்க இல்லையா, அந்த அனிமேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இது சும்மா கெத்தாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது என்னென்ன சத்தியமாக எனக்கு தெரில இன்னும், ஸோ தெரிஞ்சால் வேணால் நான் அப்புறமா சொல்கிறேன், ஏன்னா அது என்னென்ன தெரில, சும்மா இப்படி உடம்பு மட்டும் தான் ஆடுறான், அது வந்து பார்த்திங்கன்னா எமோட்டை கொடுத்துருக்கானா இல்லை வேறு எதுனாவான்னு தெரியல. ஓகே, அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கலருக்குள்ளே போயிடலாம். ஸோ கலர் பண்டலில் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கலர் ஒன்றுனா மாற்றலாம். இங்கே பார்த்திங்கன்னா ரெட் கலரு, சும்மா ரெட் கலரு சும்மா மாசாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் கலர், இருங்கப்பா இன்வைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஹீரோயிக் ஒன் ஸ்டார் போனால் ரெட்டு ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க, அது என்னன்னு தெரில, உங்களுக்கு தெரியாது, ஏன்னா இன்னும் கேம்லேயே வரலையே, அப்போ தான் வந்தால் தானே தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அட்வான்ஸாக இந்த மாதிரி அவங்க ஈவெண்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. ஓகே, எங்கே பார்த்திங்கன்னா பர்பிள் கலர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர், இது மூணு கலர் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் தவிர வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நான் அதுலேயும் ஒரு டப்பு டப்புன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து போட்டேன், ஏன்னா தம்ப்நெயில் வைக்கணும் இல்லையா, அதனால தான். ஸோ இதுதான் பார்த்துங்க, நாலு கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணி விட்ருங்க, அண்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை, ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியமாக ஷேர் பண்ணி விட்ருங்க, இப்படி ஒரு ட்ரெஸ் வரப்போகுது அப்படின்றது அவங்களுக்கு தெரியணும், அதனால் வந்து ப்ளீஸ் கொஞ்சம் அப்படியே வாட்ஸ்அப் பக்கம் போய் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப பெருமையாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அனிமேஷன், அரைவல் அனிமேஷன் சொன்னேன் இல்லையா, இதுதான் இப்போ சும்மா கெத்தாக இருக்கா. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை தான் வச்சுப்போம், ஏன்னா அப்போ தான் சும்மா கொஞ்சம் சீன் ஓட்டிக்க முடியும், அதனால தான். ஓகே, ஸோ வேறு என்ன வந்துருக்கு அப்படிங்கிறது, வேறு எதுவுமோ வந்துருச்சு, என்ன வந்துருச்சு எனக்கே மறந்து விட்டது, நானே ஒரு ஃப்ளோவில் அப்படியே வீடியோ ஃப்ளோவிலே போயிடுவோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மான்ஸ்டர் ட்ரக் ஸ்கின்னு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த எமோட்டை பார்த்துருவோம், எமோட்லாம் எக்யூப் பண்ணி வச்சுக்கணும், மறந்துடுவேன், அதனால தான் இப்போவே வந்து பார்த்திங்கன்னா எக்யூப் பண்ணிட்டேன். முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு எமோட்டை எக்யூப் பண்ணியாச்சு. ஸோ உங்கள் பாருங்கள் தாவிக்கிட்டே இருக்காப்புல, இது வந்து பார்த்திங்கன்னா நாலு பேர் போகிறதா என்னன்னு தெரியல. ஸோ இது கிடையாது, இதுக்கு முன்னாடி போட்டது. ஸோ இந்த எமௌண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா சும்மா என்னத்தையோ சோயிட்டி சோயிட்டி அச்சுன்னு இருக்காப்புல, ஆனால் என்ன தடிக்கிறான்னு தான் தெரில. ஓகே, இன்னொரு எமௌண்ட்டு, ஸோ இது ஒன்று, இந்த நம்ம ஒரு ஏதோ டான்ஸ் பார்த்திங்கன்னா பேட்டலின் ஸ்டைல், இந்த எமௌண்ட் பேர் வந்து பார்த்திங்கன்னா தான் போல். ஸோ டான்ஸ் ஆடுறாப்புல, மாசா டான்ஸ் ஆடுறாப்புல, சரி ஓகே எடுத்து வச்சுப்போம், நோ ப்ராப்ளம், நீங்கள் டான்ஸ் ஆடுனா நாங்களும் டான்ஸ் ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்யூப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம காத்திருந்து பார்ப்போம்.
ஓ என்னப்பா இதே லைவாக ரெக்கார்ட் பண்ணால் கூட எதனா பண்ணுறது சொல்லிடுவேன், என்ன அவன் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் மறந்து போச்சு மக்களே. ஸோ இப்போதைக்கு சும்மா ஜாடியாக அப்படியே லாபியில் போட்டு சுற்றி சுற்றி விளாடுவோம். ஹேய் இதெல்லாம் இந்த கல்யாணத்தில் நைட்டு ரிசப்ஷனில் பண்ணுற வித்தையாச்சே, காலை இப்படி வச்சு டான்ஸ். ஓ அது ஒரு டான்ஸ் ஸ்டைலில், சாரி கைஸ் மறந்து விட்டேன். ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு டேய் சும்மாவே இருக்காதாடா, ஏதாவது ஒன்று பண்ணி சொல்லலாம். ஆ ஓகே வெஹிக்கல் ஸ்கின், ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. இதில் வேறு இது எப்படி வந்துச்சு, நீ இதை கிளைமே பண்ணலையேன்னு கேட்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்னொன்று இருக்கும், அதை வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நான் வீடியோ போடுறேன். நாளை காலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வந்துவிடும், ஸோ கவலைப்படாதீங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது நியூ பேக் பேக்கு, ஸோ மா இதை இதில் போய் பார்த்த பிறகு தான் தெரிஞ்சு எனக்கு இது பேகுன்ட்டு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இது வேறு என்னமோ நினச்சிட்டு இருந்தேன், பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த லூக் பாக்ஸு, ஐயோ இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போயிடுதாச்சா. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ கொஞ்சம் ட்ரைலர் மாதிரி பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாளை காலையில் இன்னும் ஒரு சில ஸ்கின்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருந்தாங்க, அதை பற்றி வந்து நம்ம எக்ஸ்பிளைன் காலையில் பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நமக்கு பூயா டே ஈவெண்ட்டில் வந்து வந்திருக்கு, அது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அன்லாக் ஆகலை. அன்லாக் ஆன உடனே கண்டிப்பாக இது டைமண்டில் தான் தருவானுங்க, ஃப்ரீயாக தர 100% வாய்ப்பு கிடையாது. ஸோ ஃப்ரீயாக வந்துடும் மட்டும் சத்தியமாக எதிர்பார்த்துறாதீங்க, கண்டிப்பாக இவனுங்க இவ்வளோவும் கொஞ்சம் மாசாவே கொடுத்துருக்கானுங்க, அதனால் ஃப்ரீயெல்லாம் தரமாட்டாங்க. ஓகே ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, 1 மில்லியன் ஆச்சுட்டா ஜாலியாக சுற்றி கிடக்கலாம். ஓகே பை பாய், லவ் யூ ஸோ மச் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பாய்.